பெரிய பழுவேட்டரையரும் மற்றும் சோழ நாட்டின் முக்கியமான பிரமுகர்களும் பங்கேற்ற இரகசிய கூட்டத்தை வந்தியத்தேவன் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்து கவனிக்கிறான். சோழ அரசாங்கம் அடுத்து யார் கைக்கு போகுது அப்படிங்கிறத பற்றின ஆலோசனை இங்கே நடந்துட்டுருக்கு. பெரிய பழுவேட்டரையர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத சபையில் இருந்த எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்ருக்காங்க. பழுவேட்டரையருக்கு இப்போ இருக்கிற சோழ சாம்ராஜ்யத்து மேலே மிகப்பெரிய அதிருப்தி. மன்னர் சுந்தர சோழர் 2 வருஷமாக உடல்நிலை சரியில்லாமல் போனதுலேருந்து அரசாங்க நடவடிக்கைகளில் அவரோட தலையீடு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அண்ட் மருத்துவர்களுக்கும் அவர் குணமாவாருங்கிறத பற்றின பெரிய நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத ரகசியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா பழுவேட்டரையர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஜோதிடர்களை கேட்டிங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறத பற்றி கேட்குறாரு. ஜோதிடர்களை எதுக்கு கேட்கணும், அதான் இப்போலாம் சாயங்காலம் ஆனால் வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றுது, அது போதாதா, அதை விட ஒரு கெட்ட சகுனம் சாம்ராஜ்யத்துக்கு இருக்க முடியுமான்னு மற்றவங்கள பார்த்து கேட்குறாரு பழுவேட்டரையர். அவர் குறிப்பிடுற மாதிரியே கொஞ்சம் நாட்களாகவே வானத்தில் வால் நட்சத்திரம் தெரியுது. வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றி மறையிறதுங்கிறது ராஜாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட சகுனம்ங்கிறது அப்போதைய நம்பிக்கை. நாட்டில் உள்ள மக்கள் உட்பட எல்லாருக்குமே அந்த வால் நட்சத்திரம் மீதான கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. எல்லாம் சரிதான், ஆனால் ஏற்கனவே ஆதித்த கரிகாலந்தான் பட்டத்து இளவரசர்னு ஏற்கனவே முடிசூட்டி ஆகிவிட்டது. அதுக்கப்புறமும் அடுத்த மன்னர் யாருங்கிறத பற்றின சந்தேகம் தேவையற்றதோ அப்படின்னு கூட்டத்திலேருந்து இன்னொருத்தர் சொல்கிறாரு. அதுக்கு பெரிய பழுவேட்டரையர் முடிசூட்டினது தெரியும், ஆனால் அதுக்காக யாரிடமாவது ஆலோசனை கேட்கப்பட்டதான்னு கேட்குறாரு. இங்கே இருக்க எல்லாருமே 4 தலைமுறைக்கும் மேலே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைக்காக பாடுபட்டவர்கள், பல போர்களில் உயிரை இழந்தவர்கள் தான் நம்மளோட பாட்டன்கள். எப்போவுமே நம்மளை ஆலோசித்து எடுக்க வேண்டிய சம்பிரதாயம்னு ஒன்று இருந்துச்சு, அது இப்போது மீறப்பட்டிருக்கிறதுன்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு பெரிய பழுவேட்டரையர். அதுவும் இல்லாமல் சேனாதிபதிகளை நியமிக்கும் மரபும் வேறாக இருந்தது. பல போர்களில் அனுபவம் பெற்ற மாபெரும் வீரர்களை மட்டுமே தான் சேனாதிபதிகளாக அறிவிப்பாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா, மூத்த இளவரசர் வடதிசை சேனைக்கு சேனாதிபதி. அவர் போர் தொடுத்து எல்லையை விரிவுபடுத்துவார்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் உட்காந்துக்கிட்டு பொன் மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காரு. தான் வாழ்வதற்கு தானே ஒரு பொன் மாளிகை கட்டிக்கிட்ட முதல் அரசர் அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு கோபமும் கிண்டலுமாக தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு பெரிய பழுவேட்டரையர். இளைய இளவரசர் அதுக்கும் மேலே ஈழத்துக்கு படையெடுத்து போயிருக்காரு, நல்லது தான். ஆனால் அவர் எதிரி நாட்டு மக்கள் மீது காற்ற இரக்கம் சோழ நாட்டு மக்கள் மீது தான் வரியாக வந்து விழுது. அந்த காலத்தில் வழக்கமாக படையெடுத்து போகிற நாட்டிலேயே தன்னோட வீரர்களுக்கான உணவு மற்றும் தேவையான பொருட்களை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது போர் மரபு. ஆனால் அருள்மொழிவர்மன் மக்களை துன்புறுத்தக்கூடாது, நாம் எதிர்க்க வேண்டியது அரசாங்கத்தை தானே தவிர மக்களை இல்லைன்னு வீரர்களுக்கான உணவு மற்றும் தேவையான மருத்துவ உதவிகளை கூட சோழ நாட்டிலிருந்து அனுப்ப சொல்லி ஓலை அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இது வரைக்கும் 2 முறை கப்பலில் அவர் கேட்ட பொருட்களை அனுப்பியிருக்கேன். இந்த செலவெல்லாம் மொத்தமாக சோழ நாட்டு மக்கள் மீது வரியாக வரிச்சுமையாக வந்து விழுது அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறாரு பெரிய பழுவேட்டரையர். இதை பற்றி சுந்தர சோழ மகாராஜாவிடம் முறையிட போனால், சிறிய பிராட்டி குந்தவையிடம் ஆலோசனை செய்யுங்கள், பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியிடம் ஆலோசித்து கொள்ளும்படி சொல்கிறாரு. கடைசியாக, ராஜ்ய சேவையில் தலைநரைத்த நானும் மற்ற அமைச்சர்களும் இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட, அதாவது குந்தவைக்கிட்ட, இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கை கட்டி நிற்கணுமான்னு ரொம்ப வருத்தத்தோட, சோழ நாட்டில் இப்போ அள்ளி ராஜ்யம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை பதிவு பண்ணுறாரு பெரிய பழுவேட்டரையர். அப்போ குறுக்கிட்ட வணங்காமுடியார் பெரிய பழுவேட்டரையரை பார்த்து ஒன்று கேட்குறாரு. நீங்கள் தான் ஏற்கனவே ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட கை கட்டி நின்றுட்டுருக்கிறதா நாடு எங்கும் பேச்சாக இருக்குது, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ விவாதம் எங்கே யார் பக்கம் திரும்புதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சம்புவரையர் வணங்காமுடியாரை தடுக்க முயற்சிக்க பெரிய பழுவேட்டரையர் அவரை பேச விடுங்கிறாரு. வணங்காமுடியார் இன்னும் முன்னாடி வந்து, நான் என்ன பேச, அதான் நாடே பேசுது, உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறார். அவர் எதை பற்றி கேட்க வராருன்னு புரிஞ்சுக்கிட்ட பெரிய பழுவேட்டரையர், இதில் என்ன இருக்குது, அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது, தமிழ் மரபுப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் 2 பேரும் விருப்பத்தோடு யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இவ்வளோ முக்கியமான நடுநிசி கூட்டம், சோழ சாம்ராஜ்யத்தோட முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய இந்த சபையில் கூட பல்லக்களை வச்சு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்களே, அந்த அளவுக்கு ராஜ்ய விஷயங்களில் முடிவெடுக்கிற உரிமை உள்ளவர்கள் புதுசு புதுசாக முளைக்கும் போது அப்புறம் நாங்கள் எதுக்கு, இத்தனை ஆண்டுகளாக உயிரை கொடுத்து நாட்டுக்காக உழைச்ச எங்களோட முடிவை விட புதுசாக வந்தவங்களோட கருத்து முக்கியமாக போயிடுச்சுல. இந்த கேள்வி கேட்டு முடித்ததும் சபை முழுதும் ஒரே அமைதியாகிடுது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லார் மனசுலேயும் இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்திருக்கு, இந்த பல்லுக்கு இந்த ராத்திரியில் இந்த நேரத்தில் இங்கே எதுக்கு அப்படிங்கிற கேள்வி.
பெரிய பழுவேட்டரையர் பல்லக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவங்களுக்கு பதில் அளிக்க தொடங்குறாரு. சரி, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, உங்கள் எல்லாருக்கும் சில பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே வணங்காமுடியார் உட்பட எல்லாருமே அதுக்கு ஆமோதித்து சரிங்கிற மாதிரி தலையாசிக்கிறாங்க. இப்போ சோழ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற சுந்தர சோழரோட தந்தையான அறிஞர், அவரோட மூத்த சகோதரர் கண்டராதித்தர். கண்டராதித்தர் இறந்தப்போ ஆட்சிக்கு வர வேண்டியது கண்டராதித்தரோட மகனான மதுராந்தகர். ஆனால் அப்போ மதுராந்தகருக்கு ஒரு வயசுங்கிறதுனால ஆட்சி பொறுப்பை அவர்கிட்ட கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் கண்டராதித்தரின் இளைய சகோதரரான அறிஞருக்கு முடிசூட்டப்படுது. அறிஞர் முடிசூட்டினதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரிசுகளாக அறிஞரோட மகன் சுந்தர சோழன் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரு. அடுத்து அவரோட மகனான ஆதித்த கரிகாலன் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகிறதா பட்டத்து இளவரசர் அவரை முடிசூட்டியிருக்காங்க. ஆனால் நியாயப்படி கண்டராதித்தரோட மகனான அந்த ஒரு வயது குழந்தை மதுராந்தகன் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி இப்போது அறிஞரோட வாரிசுகளுக்கு கிடைச்சிட்ருக்கு. கண்டராதித்தர் இறந்தப்போ மதுராந்தகனுக்கு ஒரு வயசுங்கிறதுனால ஆட்சி பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்காமல் தவிர்த்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, மதுராந்தகர் ஆதித்த கரிகாலனை விட ஒரு வயசு மூத்தவர். நியாயப்படி பார்த்தா இப்போ ஆட்சி பொறுப்பு மதுராந்தகனுக்கு தானே போகணும் அப்படின்னு பேசி முடிக்கிறாரு பெரிய பழுவேட்டரையர். ஆனால் சபையில் இருந்த எல்லாருக்கும் குழப்பம். மதுராந்தகர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஆட்சி பொறுப்பில் ஈடுபாடு இல்லாமல் முழுசாக தெய்வ பக்தியில் மூழ்கி இது எதுவுமே வேணான்னு விலகி வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் எப்படி திரும்ப ஆட்சிக்கு வர வைக்கிறது அப்படின்ட்டு பெரிய பழுவேட்டரையரை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், மதுராந்தகர் ஒரு ஆன்மீகவாதி, ஆட்சி பொறுப்பில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்தார். முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ சில வருடங்களாக சுந்தர சோழரின் உடல்நிலை கவலைக்கிடமான பிறகு சோழ நாட்டை காப்பாற்றுறது உட்பட மக்களை காப்பாற்று வரை எல்லாம் தன்னோட கடமைங்கிறத உணர்ந்து திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் தான் சொல்ல வந்ததை முழுசாக சொல்லி முடித்த திருப்தியோடு உட்கார்றாரு. திரும்பவும் எழுந்த வணங்காமுடியார், எல்லாம் சரிதான், மதுராந்தகர் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறது நியாயமான விருப்பம், அதுதான் சரியும் கூட. ஆனால் இதை பற்றி நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், மதுராந்தகருக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக சுந்தர சோழர் உட்பட அவங்களோட வாரிசுகள் எல்லாரையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு மதுராந்தகர் தெளிவோடவும் முழு தீரத்தோடவும் இருக்காரா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டு மெதுவாக சிரித்த பெரிய பழுவேட்டரையர் பல்லக்கு பக்கத்தில் போகிறாரு. பல்லக்கு மேலே தட்டி உள்ளே இருந்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இப்போ பல்லக்கு மூடியிருந்த திரையை விளக்கிட்டு பல்லக்கிலேருந்து ஒரு உருவம் வெளியே வருது. அந்த உருவம் வேறு யாரும் இல்லை, மதுராந்தகர். மதுராந்தகரை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சியாகி எழுந்திரிச்சு நின்று அவர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பெரிய பழுவேட்டரையர் இப்போ சத்தமாக கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கள், மதுராந்தகர் ஆட்சி பொறுப்பில் நியமிக்கிறதுக்கு எத்தனை பேர் உயிரியும் கொடுக்க தயாராக இருக்கீங்க? சோழ நாட்டுக்கான சரியான நியாயமான வாரிசு மதுராந்தகர் தான் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அப்படின்னு ஆக்ரோஷமாக கேட்க கூட்டத்தில் இருந்த எல்லாரும் கைகளை உயர்த்தி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கோரஸாக சொல்கிறாங்க.